மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வரால் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் உளமாற ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை படிக்கும் பொழுது ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு வாசகத்தை மாணவர்களாக இருக்கும்பொழுது படித்தது நினைவுக்கு வந்தது. ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை நாடு இதுவல்லவே என்று. அதனுடைய மறு வாசிப்பாக, மறு பதிப்பாக என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய்மொழியை, தமிழ் மொழியை காப்பதற்காக இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் பாரதியாரை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள், வெளிநாடுகளில் போய் பேசுகிறார்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் தமிழினத்தை ஒழிப்பதற்கும் அழிப்பதற்கும் ஒரு கட்சி இந்த நாட்டில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். அவர்களுக்கு ஒத்துப்போவதற்கும் சில கட்சிகள் இங்கு இருக்கின்றன. அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ, தமிழ் இனத்தை காவு கொடுக்க வேண்டும், தமிழினத்துக்கு எதிரான செயல்களில் யார் ஈடுபட்டாலும் நாங்கள் அதுக்கு துணை நிற்போம் என்று சில கட்சிகளும் இயக்கங்களும் இருக்கின்றன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேனியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கும் பொழுது சொன்னார், தமிழ் மொழியை எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாத்தது, எப்படியெல்லாம் இந்த மொழியை பாதுகாப்பதில் சிரமப்பட்டது என்பதை பற்றி பேசினார்கள். எங்களுடைய மேனாள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் இவி கே சா இளங்கோவனுடைய தந்தை சம்பத் அவர்களை பற்றி நினைவு கூர்ந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள், அப்பொழுதிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு தர்மலிங்கம் அவர்களும் இவி கே சம்பத் அவர்களும் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். எங்களுடைய தலைவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார், நீங்கள் உடனே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று. உடனே நேரு அவர்கள் ஒரு வாரம் காலதாமதமாக எழுதிய கடிதத்திற்கு அதில் சொல்லுகிறார், அந்த கடிதம் எல்லாம் நகல் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது தேதி உட்பட, அன்புள்ள ஸ்ரீ சம்பத் அவர்களே, உங்களுடைய கடிதமும் தந்தியும் கிடைக்க பெற்றேன், உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள், உங்கள் கடிதத்திற்கு பதில் எழுத ஏற்பட்ட காலதாமதத்திற்கு வருந்துகிறேன். இதுதான் ஜவஹர்லால் நேருடைய பாரம்பரியம், தலைமை பண்பு. நான் கடிதம் தாமதமாக எழுதுறதுக்கே வருத்தம் தெரிவிக்கிறார் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் எத்தனை கடிதம் எழுதியிருப்பார் ஒன்றிய அரசுக்கு, ஏதாவது பதில் வந்திருக்காது வரைக்கும். அதான் அந்த பாரம்பரியமும் இந்த பாரம்பரியத்துக்குள்ள இடைவெளி என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் எழுதிய கடிதத்தை நான் உன்னிப்பாக படித்தேன், ஆங்கிலத்தை பற்றியும் இந்தியை பற்றியும் நான் கொடுத்துள்ள உறுதிமொழிகளை எந்த விதத்திலும் பின்வாங்க மாட்டேன். ஆட்சி மொழியாக, பயிற்று மொழியாக நீங்கள் விரும்புகின்ற மொழி இருக்கும், அந்தந்த மாநிலங்கள் எந்தெந்த மொழிகளை விரும்புகிறார்களோ அந்த அடிப்படையில் அந்த மொழிகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மத்திய அரசுடன் கடித போக்குவரத்து எந்த ஒரு மாநில அரசும் ஆங்கிலத்தில் பயன்படுத்தலாம், அல்லது மாநிலங்களுக்கிடையே கடித போக்குவரத்தை ஆங்கிலம் அல்லது தன்னுடைய தாய்மொழியில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார். ஜவஹர்லால் நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வருகிறார் பாரத பிரதமராக. அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது சொல்லுகிறார், இதே திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களுக்கு லால் பகதூர் சாஸ்திரி அங்கே பேசும் பொழுது சொல்லுகிறார், 11/2/1965 இது பண்டிட் நேரு உறுதிமொழி வாசகங்கள், இவையே இந்த அரசு பின்பற்றும். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் பண்டித நேருவின் இக்கருத்தை அவர் மறைவுக்கு பிறகு பிரதமராக இருக்கும் நான் இதை நான் வலியுறுத்துவேன், கடைபிடிப்பேன் என்று சொல்லுகிறார். பண்டிட்ஜியால் கொடுக்கப்பட்ட உறுதிமொழிகள் எந்தவித வரையறைகளும் வாசக மறைப்புகளும் இன்றி பரிபூர்ணமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். அதற்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் வருகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, திருமதி இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது பண்டிட்ஜியாலும்
சாஸ்திரிஜியாலும் கொண்டு வரப்பட்ட உறுதிமொழிகளுக்கு சட்ட வடிவு கொடுக்க உள்நாட்டு அமைச்சர் ஒய் பி சவான் அவர்கள் 16/12/1967 பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்துகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த தீர்மானம் கடித போக்குவரத்து இன்னும் நீர்த்து போகவில்லை, இது தொடரும், காங்கிரஸ் பேரியக்கம் இந்த ஆட்சி அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்ப என்ன சொல்லிட்டு போறார் பாஜகவை சேர்ந்த தலைவர், நாங்கள்லாம் உறுதுணையா இருப்போம், ஆனா மத்திய பிரதேசத்தில் மருத்துவம் படிக்கிறதுக்கு இந்தியில தான் படிப்போம் அப்படின்னு அவங்க தலைவர் சொல்றார். அவங்க தலைவர் சொல்ற ஒரு கருத்து, இவர் சொல்ற ஒரு கருத்து, எவ்வளவு பெரிய முரண்பாடு! இதுதான் பாஜகவுடைய ஒட்டுமொத்த முரண்பாடு, மக்களை ஏமாற்ற முரண்பாடு. அங்க சொல்றாரு மத்திய பிரதேசத்தில் பேசும் பொழுது இந்தி மொழியில் தான் மருத்துவ படிப்பு. அப்ப 15 விழுக்காடு நாம ரிசர்வேஷன் கொடுக்கிறோம், 15 விழுக்காடு இருக்கு, அதுல 12 விழுக்காத தமிழ்நாட்டு மாணவன் மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தானிலேயோ குஜராத்திலேயோ பஞ்சாபிலேயோ படிக்கும் பொழுது அவன் எப்படி இந்தி படிப்பான்? மருத்துவம் என்பது வந்து ஆரம்ப கல்வி கிடையாது, இது ஆதார கல்வி, உயிர்களை காப்பாற்றும் கல்வி. யூனிசெப்ல இருந்து ஒரு லெட்டர் வருது, யூனிசெப்ல லெட்டர் இந்திலியா வருது, ஆங்கிலத்தில் வருது, அதை எப்படி படிக்க முடியும்? குறைந்தபட்ச இந்த மக்கள் மேல அக்கறை இல்லாம இப்படி இந்தியை திணிக்க வேண்டும், இந்து ஆள வேண்டும், இந்துஸ்தான் ஆள வேண்டும் என்ற ஒரே முழக்கம் நாக்பூரில் ஏற்றப்படுகின்ற திட்டங்களை அவர் நடைமுறைப்படுத்தி வருகிறார். இது இந்த காலத்திற்கு சாத்தியமானு பார்க்கணும். ஆனால் இது ஒரு மொழி என்பது ஒரு தேன்கூடு. இந்த தேன்கூடுல பார்த்தீங்கன்னா அழகான இனிப்பான தேனும் கிடைக்கும், கொலுவியும் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான கொலுவிகள் இருக்கிறது. அது கொட்டினால் அது என்ன வலி என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும், இந்திய திரும்ப பெற வேண்டும். எங்களுடைய தாய்மொழிக்கு வயது 3000 மேல், நீங்கள் சொல்லும் மொழிக்கு 100-200 ஆண்டுகள், இன்னும் சொல்ல போனால் 750-800 ஆண்டுகள் தான் உங்களுடைய வரலாறு. உங்களுடைய வரலாறு எங்களுடைய வரலாறை ஒருபோதும் மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இன்னைக்கு உலகத்திலே மூத்த மொழி, கீழடி நாகரிகம், பல உதாரணங்களை வரலாற்று சிறப்பு மிக்க காரணிகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் பேசுவது தமிழக மக்களுக்காக பேசுகிறோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் தமிழுக்காக மட்டுமல்ல, 22 மாநில மொழிகளையும் பாதுகாப்பதற்கான தீர்மானம். இது இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற தீர்மானம். அவர்கள் வேண்டுமானால் அக்கறை இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அக்கறையோடு இருக்கிறார் இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் என்று. ஆகவே காங்கிரஸ் பேரியக்கம் இதை ஆதரிக்கிறது. உடனே ஒன்றிய அரசு திரும்பிக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும், அல்லது திரும்ப பெற வேண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த இந்த தீர்மானத்திற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.